இந்தியா கேட் முன்பு டிராக்டரை எரித்து விவசாயிகள் போராட்டம் வேளாண் மசோதாக்களுக்கு கடும் எதிர்ப்பு தமிழ்நாட்டில் பிடி கத்திரிக்காய் ஆய்வை மேற்கொள்ளக்கூடாது திமுக தலைவர் மு ஸ்டாலின் வலியுறுத்தல் வேளாண் விரோத சட்டங்களை எதிர்த்து தமிழகம் முழுவதும் மூவாயிரத்து ஐநூறு இடங்களில் போராட்டம் மீறப்பட்ட தனிமனித இடைவெளி அதிமுக செயற்குழுவில் ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே கடுமையான அதிகார மோதல் வட்டிக்கு வட்டி வசூல் செய்யும் விவகாரம் ஓரிரு நாரில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதி எனக்கு கொரோனா வந்தால் மம்தாவுக்கு பரப்புவேன் என்று பாஜக தேசிய செயலாளர் அனுபம் ஹஸ்ரா தெரிவித்துள்ள கருத்து சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது இதனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்தி மொழியில் பேனர் புதுக்கோட்டை கலெக்டர் அலுவலக குறைகூர் திட்டத்தில் விவசாயிகள் அதிர்ச்சி கொரோனாவின் இரண்டாவது அலை கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் கே கே சைலஜா எச்சரிக்கை கொரோனா பாதிப்பு இந்தியாவில் அறுபது லட்சத்தை எட்டுள்ளது ஆறு லட்சத்தை நெருங்குகிறது தமிழகம் மறைந்த பாடகர் எஸ்பிபிக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று பிரதமருக்கு ஆந்திர முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார் தமிழகத்தில் உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் விகிதம் ஐம்பத்தி ஓரு சதவீதமாக உயர்ந்துள்ளது பி பிடெக் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அக்டோபர் எட்டாம் தேதி முதல் கலந்தாய்வு துவங்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது யூ தேர்வுகளை தள்ளி வைக்க முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு திட்டவட்டம் பத்து ஆண்டுகளாக வரி கட்டாமல் ஏமாற்றிய ட்ரம்ப் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தியால் பரபரப்பு பொருளாதாரத்தில் மந்த நிலை டிஜிட்டல் இந்தியா பலநிலைக்கு வில்லை என்று ஆர்பிஐ காட்டும் தரவு ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபது கோலி தலைமையிலான ஆர் சிபி அணி சூப்பர் ஓவரில் மும்பையை வீழ்த்தி திருள் வெற்றி ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபது தொடரில் இன்றைய போட்டியில் ஐதராபாத் டெல்லி அணிகள் பல பரீட்சை இன்றைய நாளில் இடம்பெற்றுள்ள முக்கியமான இருபது பார்த்தோம் மேலும் பல முக்கிய செய்திகள் குறித்து நம்மோடு பேசுவதற்காக அரங்கில் இணைகிறார் வழக்கறிஞர் குமாரதேவன் தேவன் அவரை வரவேற்பு நிகழ்ச்சிகள் செல்லாம் வணக்கம் திரு தேவன் வேளாண் விரோத சட்டங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நேற்று திமுக தலைமையிலான நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் மூவாயிரத்து ஐநூறு இடங்களில் நடைபெற்றிருக்கு எடப்பாடி இல்லை தமிழகத்தோட விஷவாயு அப்படின்னு தன்னோட எதிர்ப்பை திமுக தலைவர் பதிவு செஞ்சுருக்காரு எப்படி எந்த எந்தளவிற்கும் இல்லாத அளவிற்கு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதகத்தினை மத்திய மோடி அரசு செய்திருக்கிறது அதற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தும் ஒப்புதல் அளி அளித்திருக்கிறார் ஆர்ப்பாட்டம் அறிவித்ததற்கு முன்பு அவசர அவசரமாக ஞாயிற்றுக்கிழமையிலே ஒப்புதல் அளித்திருக்கின்றார் எந்த கிழமை வேண்டாலும் அவர் ஒப்புதல் அளிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அனைத்து கட்சி எம்பிக்களும் இதனுடைய சாதக பாதங்களை பற்றி சொல்லி வேண்டாம் நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டியதில்லை என்று வலியுறுத்தியும் கூட ஒப்புதல் அளித்திருக்கிறார் அந்த அந்த சூழ்நிலையில்தான் தான் இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அதுவும் தமிழ்நாடு முழுக்க வெறும் கட்சிக்காரர்கள் மட்டும் கூடவில்லை இந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் மட்டும் ஆர்ப்பாட்டம் நடத்துதுங்கிறது இல்லாமல் முழுக்க முழுக்க பொதுமக்களும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்துகிட்ருக்காங்க பொதுவாக வந்து மற்ற அரசியல் கட்சிகள் நடத்தும் போது அது முக்கியமாக ஆளுங்கட்சி நடத்தாங்கன்னா வெளியிலேருந்து அழிச்சிட்டு வந்து அங்கங்கே ஒரு கூட்டத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்து முடித்தோன்னே போயிடுவாங்க இல்லைன்னா கூட்டம் வரவழைப்பதற்காகவே டான்ஸ்லாம் நடத்தி அதுக்கப்புறம் கொண்டு வருவாங்க ஆனால் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டம் வந்து இந்த தமிழ்நாடு முழுக்க மிகுந்த எழுச்சியாக அது மற்ற மாநிலங்களுக்கே வழிகாட்டக்கூடிய அளவில் எந்த விதமான வன்முறையும் இல்லாமல் நடந்திருக்கிறது என்று சொல்லும்போது அண்ணா காட்டிய அந்த ஜனநாயக நெறிமுறைகளுக்கு உட்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை க தளபதி ஸ்டாலின் அவர்கள் வழிநடத்தி செல்கிறேன் என்று சொல்லும்போது மிகுந்த பெருமையாக இருக்கக்கூடிய அதே வேலையிலே எத்தனை நாளைக்கு நாம் இந்த போராட்டங்களை மட்டுமே நடத்தி கொண்டிருக்க வேண்டும் இந்த ஆட்சியை வந்து நாம் வந்து காப்பாற்றி கொண்டு வேண்டும் என்று மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது அந்த எழுச்சி பல இடங்களில் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் தன்னீழ்ச்சியாக பல இடங்களில் வந்து போராட்டம் நடத்துவதற்கும் அதுலேயும் அந்த கூட்டங்களில் கூட பார்த்தீங்கன்னா த இடைவெளி தனி மனித இடைவெளி இருக்கணும்னு சொல்லும்போது அந்த மனித இடைவெளி வந்து ஒழுங்காக கீப்பப் பண்ணி ரொம்ப தெளிவாக அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க அது உணர்ச்சி பூர்வமாக நடத்தியிருக்காங்க ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக நடத்தணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு உணர்ச்சி பூர்வமாக நடத்தியிருப்பது ஆட்சியாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக இருக்குது நேற்று எனக்கு தெரிந்தவரை எனக்கு வந்து செய்தியின் அடிப்படையிலே ஐபி கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் ரொம்ப எழுச்சியாக இருந்தது இங்கே வந்து அந்த சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்த முடியுமா என்பதை தமிழ்நாட்டில் வந்து நடைமுறைப்படுத்த முடியுமா என்பது சிக்கலாக இருக்கிறது என்று சொல்லியிருப்பதாக எனக்கு கேள்வி ஆனாலும் கூட இந்த ஆர்ப்பாட்டங்கள் அல்லது இப்படிப்பட்ட போராட்டங்கள் எவ்வளோ நாளைக்கு நடத்தி கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் வந்து நமக்கு வந்து இருக்குது ஆக இப்போ இதுக்கான ஒரே ஒரே ஒன்று இருக்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு இதை நிறுத்தணும் மத்திய அரசாங்கத்தில் இருந்து அது முக்கியமாக வந்து குடியரசுத் தலைவரே ஒப்புதல் கொடுத்துருந்தாலும் கூட அதை வந்து நிறுத்தி நாங்கள் அடுத்த நடவடிக்கையாக வந்து நாங்கள் வந்து பேசுகிறோன்னு சொல்லி குறைந்தபட்சம் வந்து எதிர்கட்சிகள் வந்து பேசணும் அதே பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை மசோதா தாக்கல் பண்ணுறது யாருக்கும் சொல்கிறது இல்லை குரல் ஓட்டெடுப்பு மூலம் பேசுகிறது யாரையும் பேசுவதற்கும் விடுவதில்லை பேசுவதற்கு விட்டாலும் அதுக்கு மேலே வந்து அவங்க மேலே வந்து கடுமையான சொற்களை பயன்படுத்துறது கலாட்டா உருவாக்கக்கூடிய நிலவில் வந்து மு முடிவு பண்ணுறதுங்கிறத இப்படிப்பட்ட அளவில் கொண்டு போகிறது மூலமாக ஜனநாயகத்தை கொழி தோண்டி புதைக்கிறார்கள் இந்திராமியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எமர்ஜென்சி கொண்டு வந்த கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அவங்க வந்து அறிவித்து கொண்டு வந்தாங்க அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி வந்து மோடி கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த சட்டங்களை வந்து நிறைவேற்றுவோம் இந்த சட்டங்களை எதிர்த்து திமுக உச்சநீதிமன்றம் செல்லும் அப்படின்னு திமுக தலைவர் குறிப்பிட்டிருக்காரு இந்த வழிமுறை இதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஆமாம் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அறிக்கைகள் என்பது ஒரு வழிவகையாக இருந்தாலும் கூட மோடி அரசாங்கம் வந்த பிறகும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பு ஜெயலலிதா ஆட்சி வந்ததற்கு பிறகும் பல முறை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய செயல்பாடுகளை அல்லது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்களை வந்து செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக அது வந்து எப்படி தவறாக இருக்கிறது சட்டத்திற்கு புறமாக இருக்கிறது என்பதை வெளிக்காட்டுவதற்காக நீதிமன்றத்தை அணுகிறார் அது நீட் தேர்வு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இடஒதுக்கீடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி மற்ற எல்லா பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே அந்த நீதிமன்றத்துக்கு சென்று தங்களுடைய உரிமைகளை விளையாட்டுகிறார் இந்த பதினோரு எம்எல்ஏக்கள் பதவி நீக்கம் பிரச்சனை பதினெட்டு எம்எல்ஏக்கள் எல்லா பிரச்சனைக்கும் வந்து திமுக வந்து நீதிமன்றத்துக்கு செல்கிறது ஆக நீதிமன்றத்தை வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நேரடியாக நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை அறிவிக்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றியிருக்கிறார்கள் நீதிமன்றம் இவர்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டு தீ நீதி இப்படி இவர்கள் பக்கத்தான் இருக்கிறது என்பதை கேட்டு தீர்ப்பு சொல்லுகின்றது என்று சொன்னால் இவர்களுடைய கோரிக்கையுடைய வலிமை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் ஆக நீதிமன்றத்தை அணுகுவோம் என்று சொல்வது மிக மிகச் சரியான ஒரு நடைமுறை அல்லது அந்த ஒரு அந்த அதை வந்து நாம் எல்லோரும் வரவேற்கணும் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் ஒரு தான் எல்லா வகையிலையும் வந்து இந்த சட்டத்தை எதிர்த்து போராடும் போது சட்ட போராட்டம் போராட்டமும் நடத்தணும் இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும் அப்படிங்கிற நீதிமன்றத்தில் மட்டும் போராட்டம் நடத்தினால் போதாது நீதிமன்றத்தையும் அதை நாட வேண்டும் என்று சொல்வது மிக சரியான ஒன்று இதை கடுமையாக வரவேற்கிறோம் நீதிமன்றம் இதற்கு செவி சாய்க்கும் என்று உறுதியாக நான் நம்புகிறேன் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் பார்த்தா இந்த சட்டங்கள் மக்கள் சார்ந்த போராட்டங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நீங்கள் இப்போ இந்த விவசாய போராட்டத்தில் கூட குறிப்பிட்டீங்க தனி மனித இடைவெளி கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க நேற்று தனி மனித இடைவெளிலாம் கடைபிடிக்கப்படாம அதிமுகவோட செயற்குழு நடந்திருக்கு இந்த விதிகள்லாம் ஆளுங்கட்சிக்கும் தமிழக அரசுக்கும் அதிமுகவுக்கும் பொருந்தாதா இன்னொன்று அதிகார மோதல் முதலமைச்சர் துணை முதலமைச்சரிடையே ரொம்ப பெரிய அளவில் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயமும் நேற்று வெளியில் வந்திருக்கு இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அவங்க வந்து சொல் ஒன்று செயல் ஒன்று தான் எப்பயுமே அதிமுக பொறுத்த வரைக்கும் அது எம்ஜிஆர் காலத்திலேருந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலேருந்து பன்னீர்செல்வம் பழனிசாமி காலம் வரைக்கும் அது அதிகார மோதல் என்பது அல்லது வந்து இந்த சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருப்பது அது நடைமுறையாக வரக்கூடியதான் எல்லோரும் தனியாக தனித்தனியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் முதலமைச்சர் ஆனால் அவர் மட்டுமே கூட்டம் கூட்டமாக போயிட்டு ஒவ்வொரு வாரம் இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு சென்று கூட்டத்தை கூட்டி நான் திட்டங்களை நிறைவேற்றுகிறேன் நான் வந்து நேரடியாக பார்க்குறேன்னு சொல்லி சொன்னார் இல்லை எனக்கு இந்த பிள்ளைலாம் ஒரு சந்தேகம் வருது என்னென்னா முதலமைச்சர் ஆய்வு பணிக்காக சென்று அப்போ ஒரு ஒரு விஷயத்தை சொன்னார் ஆனால் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க அப்படின்னு சொன்னப்பையோ இல்லை திமுக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினப்பையோ இல்லை நீங்கள் ஒரு இடத்துல நிறைய நபர்களை கூட்டக்கூடாது அப்படின்னு ஒரு கட்சி சார்ந்து தன்னோட ஒரு பன்னெண்டு இருபது கட்சிகள் இருக்கும் அந்த நபர்கள் வந்து அறிவாலயத்தில் பேசுறது கூட அவங்க மறுத்த நிலையில் காணொலிகள் நடத்தினாங்க ஆனால் இப்போ இன்றைக்கி அதிமுக தன்னோட தலைமை கழகத்தில் இவ்வளோ பேரை கூப்பிட்டு இவ்வளோ கூட்டத்தை கூட்டியிருக்கிறது இது விதிமுறை மீறின செயல் இல்லையா விதிமுறை மீறின செய்யலாம் கிடையாதுங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் விதிமுறை மீறலாம் கிடையாது இதுதான் அவங்களுக்கான விதி அதாவது எப்படி வந்து இந்த கட்சி வந்து ஆரம்பித்தாங்களோ அதே போல தான் இருக்குது கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாமல் ஒரு ஒரு திரைப்படத்தை பார்த்த உடனே வந்து விசிலடித்து கை தூக்கி கல்லாட்டம் செய்திருக்கிற மாதிரி தான் பண்ணுறாங்களே தவிர பாருங்கள் அந்த கூட்டம் நடப்பதற்கு முன்பு பெரிய டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கிற மாதிரி கும்பலாக கூடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வரும்போது வந்து கோஷம் போட்டுட்டு முதலமைச்சராக துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வரும்போது அவர் போலே முகமுடியை போட்டுட்டு ஒரு குரூப் நிற்கிறதும் முதலமைச்சர் வரும்போது வந்து தனியாக வந்து வாழ்த்து சொல்கிறதும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே சொல்கிறதும் இந்த அதிகாரம் மோதல் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்கிறதுங்கிறது தெரியுது கிட்டத்தட்ட வந்து மூன்று மணி நேரத்துக்கு மேலே அந்த செயற்குழு கூட்டம் நடந்ததாக சொல்கிறாங்க அதில் காரசாரமான மோதல்கள் நடந்தால் சொல்கிறாங்க நான் தான் நம்மால் அடையாளம் காட்டப்பட்டவேன் என்று ஓபிஎஸ் சொன்னதாக சொல்கிறாங்க இல்லை இல்லை நம்ம ரெண்டு பேரும் அடையாளம் காட்டினது சின்னமாதான் சொல்லிட்டு வந்து இபிஎஸ் சொன்னதாக சொல்கிறாங்க ஆக வெளிவரக்கூடிய செய்திகள் இந்த அதிகார மோதல் உச்சத்தில் போய் அவங்க வந்து பிரிஞ்சு போனாங்க பாருங்கள் அந்த பிரிந்து போனவர்கள் அப்படியே தான் இருக்காங்க அவங்க மனங்களை வந்து ஒன்றாக சேரலை இன்னொன்று இதில் வந்து ரொம்ப குறிப்பாக பார்க்கணும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு மோதிக்கிட்டு இருக்கிறதுனால மக்களுக்கு அதனால் என்ன பயன் என்ன இந்த அரசாங்கம் வந்து செஞ்சிருக்கு நான் மோடி வந்து என்னை பாராட்டினார் இதுவே போதும் அப்படின்னு சொல்ல சொல்கிறாரு மோடி பாராட்டினாலே வந்து ஒரு முதலமைச்சருக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய பாராட்டா அல்லது இவர் வந்து பாராட்டு செய்வதற்காக பாராட்டை ஏற்றுக்கொள்வதற்காகவே மோடியினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இவர் நடந்து கொள்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வியும் வருகிறது இல்லை நீங்கள் சரியான புள்ளிக்கு வந்தீங்க நினைக்கிறேன் ஏன்னா மோடியோட பாராட்டை பெற்றது அப்படின்னு ஒரு விஷயம் அப்போது இங்கே மக்கள் நலன் சார்ந்து யோசிக்காமல் கட்சியை தன்னை நிலைப்படுத்திக்க மோடியோட பாராட்டு மட்டுமே போதும் நினச்சிட்டாரா முதல்வர் இல்லை அது ஏற்கனவே பன்னீர்செல்வம் எடுத்த அந்த முடிவு தான் ஓ பன்னீர்செல்வம் என்ன ஏற்கனவே பண்ணது என்ன சொன்னாலும் முதல்வர் பிரதம அமைச்சர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்கிட்டு அவர் என்ன சொன்னாரோ தலையாட்டிட்டு வரக்கூடிய ஒரு நாம நாம் கடைபிடித்தால்தான் ஆட்சி வந்து கொண்டு செல்ல முடியும் இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதத்தையாவது சரியாக பண்ண முடியுன்றது வந்து இவருக்கு ஒரு நிலைமை இருக்குது யாருக்கு ஓ இ எடப்பாடி பழனிசாமி இருக்குது ஆக அதனால் வந்து மோடி வந்து என்ன பாராட்டுறாரு மோடி பாராட்டுவது முக்கியம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாராட்டுகிறார்களா அல்ல இவர்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா என்று சொல்லும் ஒரு பக்கம் பார்த்தா விவசாயிகளுடைய காவலர் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் சேலம் எட்டு வழி சாலை திட்டத்துக்காக எத்தனை விவசாயிகளுடைய வாழ்க்கையை வந்து நாசமாக்கிட்டு இருக்கார் அதனுடைய எத்தனை பேர் வந்து அதுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் மேலே பொய் வழக்கு போடப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டு அதை முடிப்பதற்கு வழிவகை இல்லாமல் அது எப்படி முடிக்கலாமா அப்படி முடிக்கலாம் என்று திண்டாடக்கூடிய ஒரு நிலைமை வந்து இந்த அரசாங்கம் வந்து செய்யும்போது எதிர்கட்சி தங்களுடைய கடமையை செய்தால் ராகுல் பேத் வழக்கு இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு இடத்துல ஒன்றா உட்காந்து கூட்டி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு ஹாலில் கூட கூட்டக்கூடா கூடக்கூடாது ஏன்னா அதன் மூலமாக கொரோனா வரும்னு சொல்லி சொல்கிறாங்க வெளிப்படையாக வந்து கொஞ்சம் கூட தனி மனித இடைவெளியே இல்லாமல் ஒரு கூட்டத்தை நடத்துகிறதும் அதை சர்ச்சைக்குரியதாக்கியும் அதை வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் வந்து நடக்குது இது வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகிடக்கூடாது என்பதற்காகவே அந்த நாளை இவர்கள் தேர்ந்தெடுத்து அவசரமாக அந்த நாளை தேர்ந்தெடுத்து அந்த கூட்டத்தை நடத்துகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் மக்கள் மேலே இவங்க எந்த அளவுக்கு மரியாதை வச்சுருக்காங்க ஓட்டு போட்ட மக்களுக்கான செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேடாகத்தான் இது நான் பார்க்குறேன் நீங்கள் தமிழக அரசோட செயல்பாடுங்கிறப்ப இன்னொரு ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கு இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த கண்காணிப்பு குழு கொடுத்த ஆண்டுக்கு ரெண்டு முறையாவது நடத்துங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கு ஒரு பக்கம் மக்கள் நலன் சாராமல் கட்சி நலன் சார்ந்து யோசிக்கிற கட்சி இன்னொரு பக்கம் அரசும் மக்கள் நலன் சார்ந்து யோசிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எப்படி பார்ப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் வந்து தாத்தப்பட்டோர் பழங்குடியர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது விபிசிங் ஆட்சி காலத்தில் அதுக்கப்புறம் அது எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கின்ற விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் கொண்டாங்க அந்த விதியில் தான் பதினாறு ரெண்டு என்கின்ற ஒரு விதி வந்திருக்கு அந்த விதிகளில் வந்து முதலமைச்சர் தலைமையில் உள்துறை செயலாளர் தலைமை தலைமைச் செயலாளர் டிஜிபி தா ஆதிராவட பழங்குடி நலத்துறையினுடைய செயலாளர் எம்பி எம்எல்ஏக்கள் பிலாங்ஸ் டு ஷெட்யூல் கேஸ் கம்யூனிட்டி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை வந்து வருஷத்துக்கு ரெண்டு பேரும் நடத்தணும் வருடத்துக்கு ஆண்டுக்கு ரெண்டு பேரும் நடத்தணும் பதினாறில் பதினேழாவது பிரிவில் என்ன சொல்கிறாங்கன்னா கலெக்டர்ஸ் வந்து மூணு மாதத்துக்கு வரும்போது நடத்தணும் இந்த பதினாறு ரெண்டில் நடத்தக்கூடிய அந்த கூட்டத்தினுடைய ஆண்டறிக்கை ரூல் பதினெட்டின் படி மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பணும் எப்படி வந்து இந்த நடைமுறைப்படுத்தப்படுகிறது இந்த சட்டம் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்னென்ன மாதிரியான மெஷர்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க ஸ்டெப்ஸ் ஆர் டேக்கன் பீயிங் டேக்கன் வில் பி டேக்கணுங்க அதை எல்லாத்தையும் சொல்லி பண்ணணுன்றது வந்து ஒரு விதி ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மட்டும்தான் நடத்திருக்கேன் இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடத்திருக்க கூட்டத்தை இன்ன வரைக்கும் நடத்தலை நான் தான் அந்த வழக்கை போட்டேன் கோவை வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் சொன்ன மனுதார அதில் நான் வழக்கு போட்ட உடனே அவசர சமா எட்டாம்தேதி எட்டாம்தேதி கட கடந்த எட்டு ஒன்பதுன்னு நடத்துனாங்க நடத்திட்டு அதை வந்து நீதிமன்றத்தில் ஏற்ற சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் நடத்திட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே நீதிமன்றம் வந்து பதிமூணுலேருந்து நடத்தலை அதுக்கான காரணம் சொல்கிறது என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் நிர்வாக காரணங்களும் நடத்தலை என்ன நிர்வாக காரணங்களும் நடத்தல பல விஷயங்கள் வந்து இவங்க வந்து நிர்வாக ரீதியாக வந்து எடுக்கிறாங்க முடிவுகள் ஆனால் இதுக்கு மட்டும் வந்து நிர்வாக காரணங்களை சொல்லி இவர்களால் நடத்தாமல் இருக்காங்க ஒரு ஒரு கூட்டத்தை நடத்தலை அப்படின்னு சொன்னாங்க அது சட்டப்படி சொல்லக்கூடிய கூட்டம் இதுக்கு நடுவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் உச்ச சொல்கிறாங்க இது வந்து அரசாங்கங்கள் இதை வந்து கூட்டம் நடத்தாமல் தவிர்ப்பது தவறு கண்டிப்பாக நடத்தணும் இந்த சட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னு நடத்தாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை அவங்களுக்கான அக்கறை இல்லைங்கிறது தான் அதுக்கான அக்கறை அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு தேவை வந்து அந்தந்த நேரத்துக்கு வந்து மற்ற திட்டங்களை வந்து செய்யணும் விளம்பரத்துக்காக சில திட்டங்களை வந்து ஆரம்பித்து வச்சுட்டு போகணுங்கிறத தவிர உண்மையாலுமே அடித்தட்டு மக்கள் மத்தியில் அவங்க மேலே வந்திருக்கக்கூடிய அந்த அக்கறை என்பது இல்லாத போனது சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா காலத்தில் ஊரடங்கு காலத்தில் மிக அதிகமான அளவில் வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு வன்கொடுமை வந்து நடந்திருக்கு அவங்களுக்கு மீதான வன்கொடுமை இல்லை நான் இதை இன்னொரு ஒரு செய்தியோடு பொறுத்து பார்க்குறேன் நீங்கள் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி மோடியோட பாராட்டுன்னு பாஜகவும் பலதுசாரி சிந்தனையும் இதுக்கு எதிராக இருக்குது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்குதுங்கிறதுனாலே இந்த மாதிரியான விஷயங்களை தமிழக அரசும் சொன்னக்கங்காட்டுதோ இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு சொல்கிறது வந்து ஒரு சரியான புள்ளியில் தான் நீங்களும் வந்து சொல்கிறீங்க அதாவது அவங்களுக்கு வந்து வெளியில் வந்து சொல்லிக்குவாங்க வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சானிட்டரி ஒக்ரட்ஸுக்கு பிரச்சனையை எடுத்து பாருங்கள் அவங்களுக்கான அடிப்படை வசதிகள்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனால் அவங்கள வந்து வழியில் பார்த்தோன்னா கால் ஓடுறது அப்புறம் காலை கிழவுறது பூ கொட்டுறதுங்கிறது ஆனால் பண்ணுறது அது விளம்பரத்துக்காக செய்யணுமே தவிர அது வந்து மக்களுக்கு அதிகமான பயன் தரக்கூடிய அளவில் வந்து செய்ய முடியும் செய்யக்கூடாது என்பது அவங்களுடைய எண்ணம் அதனால தான் அது கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகளாக வந்து செய்யாம இருந்தாங்க இனிமேல் கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறதுனால நடத்தும் அரசு எந்த அரசாக இருந்தாலும் கண்டிப்பாக நடத்தும் அப்படிங்கிறது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இன்னொரு ஒரு விஷயம் புதுக்கோட்டை கலெக்டர் அலுவலகத்தில் குறைதீர் கூட்டம் நடந்திருக்கு அப்போ அங்கே வந்து விவசாயிகள் மனு கொடுக்க வந்திருக்காங்க இந்த ஏற்கனவே விவசாய போராட்டங்கள் முன்னெடுத்துக்கணும் இல்லை இந்தி மொழியில் பேனர் இருந்தது அவங்கள பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு கலெக்டர் அலுவலங்களில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மாவட்டத்தில் தன்னுடைய குறைகளுக்கு போய் சொல்ல இடத்துலையும் இந்தி முன்னாடி நிற்கிது அப்படின்னா அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு இல்லை இந்தி திணிப்பு என்கின்ற வந்து அவங்க வந்து திட்டமிட்டு பண்ணுறாங்க அது வந்து இப்போ நாங்கள் அதெல்லாம் செய்யலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபிக்காரங்க வந்து இந்தி திணிப்பு என்பது நாங்கள் வந்து செய்கிறதே கிடையாது மூன்றாம் மொழி கற்றுக்கொள்வதில் என்ன தவறு என்று ஒரு எதிர்கேள்வியை கேட்பார் அதனால் அங்கே இருக்கக்கூடிய இந்த வடநாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபிக்காரங்க கண்டிப்பாக வந்து இந்தி வந்து நீங்கள் எல்லாம் பேசணும் இந்தியாவுக்கான ஒரு பொது மொழி ஒரே மொழி என்பது இருக்கணும் அது இந்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறது இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க இந்த ஆட்சி என்ன சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி என்ன சொல்கிறதுனா இல்லை இல்லை நாங்கள் வந்து மும்மொழி திட்டத்தை வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் இருமொழி திட்ட தான் இருக்கும் அண்ணா என்ன சொன்னாரோ எம்ஜிஆர் என்ன சொன்னாரோ அம்மா என்ன சொன்னாங்களோ அதை தான் நாங்கள் செய்வோம் இப்படிலாம் நீங்கள்லாம் பேசக்கூடாதுங்க என்னங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறார் ஆனால் அவ அவருக்கே தெரியாமலா அதில் தெரிந்தால் இது நடந்திருக்குங்கிறது வந்து அவர் தான் விசாரிக்கணும் ஒரு கலெக்டர் அலுவலகத்திலே வந்து இந்தியில் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ ஆகும் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக நம்ம வந்து இந்தி தெரிஞ்சாகணும் நம்ம படித்தாகணும்னு சொல்லும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய சுமைகளோடு இந்தி படிக்க வேண்டிய ஒரு சுமையும் தமிழ்நாட்டு மக்கள் மேலும் திணிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆட்சி அண்ணாவுக்கு எதிரான ஆட்சி இந்த ஆட்சி எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த எண்ணத்திற்கு எதிரான ஆட்சி தான் நம்ம வந்து நினைக்க தோணும் சரிமா தொடர்ந்து பேசலாம் இன்றைய செய்தித்தாள்களை தாண்டி சமூக வலைதளங்களில் பேசுவவர்களான செய்திகள் குறித்து தற்போது பார்க்கலாம் இந்தியா கேட் முன்பு டிராக்டரை எரித்து விவசாயிகள் போராட்டம் வேளாண் மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த புகைப்படம் வைரலாகியுள்ளது

முத முதல் விஷயமா நம்ம சுகரை கண்ட்ரோல் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அதாவது சுகரோட அளவை நம்ம பாதுகாக்க கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அது டயட் மூலயமாவோ இல்லை மாத்திரைகள் மூலியமாவோ ஹார்ட் பிளட் சுகர் கண்ட்ரோலாக வச்சா ஹார்ட் டிசீஸ் வர சான்ஸும் கம்மி செகண்ட் பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷர் அதையும் நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அதுக்கு இது வந்து உப்பு கம்மியா சாப்பிடணும் உப்போட அளவை கம்மியா வச்சா பிளட் ப்ரெஷரும் கம்மியாக இருக்கும் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களா தகுந்த மாத்திரையை சாப்பிட்டு அந்த பிளட் ப்ரெஷரையும் கம்மியாக வச்சுக்கிட்டா ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி மூணாவது கொலஸ்ட்ரால் நம்ம கம்மியாக வச்சுக்கணும் ஸோ அதுக்கு நம்ம டயட்டில் அதாவது சாப்பாடு சில மாற்றங்கள் செய்யணும் அது நிறைய காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கணும் இந்த ரெட் மீட் அதாவது மட்டன் பீஃப் இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு மீன் மீன் குழம்பு மீன் வகைகள் நான் வெஜிடேரியன்ஸ் தான் மீன் வகை குழம்புல போட்டு மீனை சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம் ஸோ டயட் டயட் மூலியமாக கொலஸ்ட்ராலும் கம்மியாகும் யாருக்கு டயட்டால கொலஸ்ட்ரால் கம்மியாகல அவங்களாம் மாத்திரை சாப்பிட்டு கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் இதை தவிர எக்ஸசைசஸ் மெயினாக ஒரு முப்பது நிமிஷம் குறைஞ்ச முப்பது நிமிஷம் நம்ம டெய்லி நடக்கணும் அது இந்தாட்டி சைக்கிளிங்கோ ஜாகிங்கோ இல்லை ட்ரெட்மின்டன் நடக்கிறதோ இல்லை ஸ்விம்மிங்கோ ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம டெய்லி அதை பண்ணோம்னா நம்ம ஹார்ட்டுக்கு அது ரொம்ப நல்லது இதை தவிர நம்ம யோகாவோ இல்ல மெடிடேஷனோ ஏதோ பண்ணணும்னா நம்ம பிளட் ப்ரெஷர் சுகர் இதெல்லாம் அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி நம்ம ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் குறையும் அதனால ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாகும் இதெல்லாம் நம்ம எப்படி தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு அது தவிர யாருக்காவது நெஞ்சு வலி ஏதாவது வந்ததுன்னா அவங்க உடனே போய் இசிஜி எடுத்து அது ஹார்ட் அட்டாக்கா என்னான்னு உறுதிப்படுத்தி அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் உடனே செஞ்சாதான்

விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு இதுக்கு மேலே அவருக்கு மேலே வழக்கம் போடப்பட்டிருக்கு இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு பேச்சை எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த வெறுப்பு பேச்சு வந்து திட்டமிட்டு அவர்கள் வந்து பரப்புறது இது இன்று நேற்று பரப்பலை இவங்களுடைய கட்சி இந்து மகாசபையாக இருந்தாலும் சரி ஜனசங்கமாக இருந்தாலும் சரி ஜனசங்கத்திற்கு முன்னாடி இருந்தக்கூடிய இவங்களுடைய தாய் கழகமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸாக இருந்தாலும் சரி இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை வைத்தே இவர்கள் வந்து கட்சி வளர்த்தவங்க அதனால் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக எனக்கு படலை என்று சொன்னாலும் கூட இப்பொழுது முதல பிரதம அமைச்சர் வந்து ரொம்ப பெரிய அளவில் சொல்கிறார் நாமெல்லாம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் மக்களுக்குள்ளே எந்த பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது ஒரு முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை எனக்கு கொரோனா வந்தால் நான் கட்டிப்பிடித்து நான் பரப்பு வேணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிற வார்த்தை வந்து எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகள் என்பதை நம்ம வந்து பார்க்கணும் அது இந்த மாதிரியான ஒரு அருவறுப்பான ஒரு வெறுப்பை வளர்க்கக்கூடிய ஒரு பேச்சுக்கள் வந்து பிஜேபிக்காரங்க வந்து பேசுகிறது வந்து புதிதல்ல என்று சொன்னாலும் கூட இதே இந்த இவருடைய அமைச்சர் தான் ஒருத்தர் சுரேஷ் அங்காடின்னு ஒருத்தர் முஸ்லீம்கள்லாம் வந்து நாட்டை விட்டு ஓடுங்க அவங்கெல்லாம் விரட்டணும் துப்பாக்கியால் சுடணும்னு சொல்லி பேசினார் அவருக்கு வந்து கொரோனா வந்து இறந்து போனார் ஆனால் அதற்காக மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் இப்படி போனாருன்னு சொல்லி யாரும் அதை பற்றி பேசுகிறதும் கிடையாது அல்லது வந்து இவங்க இவங்க நாங்களாம் வந்து கட்டிப்பிடித்து பரப்போம் அல்லது வேறு வகையில் வந்து கொரோனா வந்து பரப்போம்னு சொ சொல்லுறதும் கிடையாது மாறாக தபிக் ஜமாத்தால் தான் வந்து இன்றைக்கி வந்து கொரோனா வந்து பரவச்சின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரமான ஒரு கட்டுப்பாடான வெறுப்பு பிரச்சாரம் வந்து பரப்புனாங்க ஆனால் தப்ளிக் ஜமாத் வந்து இருக்கும் யாருமே வந்து மரணம் அடையும் இல்லை எந்த விதமான பாதிப்பும் அவங்களால் ஏற்படவில்லை ஆனால் அவர்கள் என்ன சொன்னாங்க எங்களுக்கு கொரோனா வந்திருந்தாலும் கூட பிளாஸ்மா சிகிச்சைக்காக எங்களுடைய ரத்தத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆக அவர்களுக்கு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மை இந்த பிஜேபிக்காரர்களுக்கு வந்து இல்லையே என்று சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த அரசியல் என்பது ஒரு சீரழிவை நோக்கி செல்கிறது அதற்கான ஒரு பாதையை பிஜேபி வகுத்து கொடுக்கிறது என்பது மட்டும்தான் உண்மையான நீங்க ஒரு பக்கம் பாஜகவும் பிரதமர் மோடியும் சொல்றாங்க நாங்க உலக அளவுல சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தன்னுடைய கட்சியை சேர்ந்த யாரோ ஒரு தொண்டர்களோ இல்ல அடி கீழே உள்ள ஒரு நபர்களோ சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை தேசிய செயலாளர் ஒரு ஆளும் முதலமைச்சரை பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது என்ன மாதிரியான ஏங்க இங்கே ஒரு தேசிய செயலாளர் தாருங்க தமிழ்நாட்டில் அவர் பேசாத வன்முறை பேச்சா அவர் பேசாத வெறுப்பு பேச்சா இவர் பேசிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டும் எல்லாம் ஒன்று தான் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் மாதிரி இவங்க பேசுகிற வார்த்தைகள் இவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் எப்படியாவது சர்ச்சையை கொண்டு வரணும் இல்லை இப்போ அனுபவம் மிஸ்ராங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்களா நான் தான் இதை பற்றி பேச முடியுமா ஏன்னா அவங்கள வந்து வெளிப்படுத்திக்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா இப்படி ஒரு தப்பான ஒரு அசிங்கமான ஒரு அருவறுப்பான பேச்சுக்களை வந்து பேசுனா தாங்கள் வந்து பிரபலப்படுத்தப்படுவோம் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு வந்து இருக்குது பார்த்திங்களா அந்த எண்ணம் தான் இப்படியெல்லாம் பேச வைக்குது போதா குறைக்கி ஏற்கனவே அவங்களுடைய உள்ளார்ந்த எண்ணம் வந்து வெறுப்பை வந்து விதைக்கணும் அதன் மூலமாக வந்து ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரிவு மக்கள் வந்து கடுமையாக வந்து நிந்தனை செய்வதன் மூலமாக தங்களுடைய கட்சி வளரணும் மக்கள் மத்தியில் வெறுப்பை விதைக்கிறதும் வேறு சில பிரச்சனைகளை திசை திருப்பதும் அவங்களோட வழக்கமான பாணி அப்படிங்கிறது உங்க கருத்த எடுத்துக்கிறேன் அறைகளில் வந்து எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நாடு முடிவு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி